Hi friends, welcome to Kirti Mind Vice. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஷாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ இன்றைக்கி தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கானில் ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி சர்ச்சு பக்கத்துலேயே சர்ச்சு கார்னர்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரி ஆப்போசிட்லேயே தான் நம்ம கிட்ஸ் அந்த ஷாப் இருக்குது. ஷாப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம் தேவ் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்போட நேமு. இந்த ஷாப் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க நமக்கு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சைக்கிள் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த கடை எதுக்கு சூஸ் பண்ணி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு கடை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த கடை வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன கடை சர்ச் பண்ணேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் விஷ்ணுக்குட்டிக்கு தான் வந்து சைக்கிள் எடுக்க போகிறோம். இங்கே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஒன்ஸ் நீங்களே பாருங்கள் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து எனக்கு பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்தோம், விஷ்ணுக்குட்டி உட்கார வச்சு பார்த்தோம். விஷ்ணுக்குட்டி உட்காரத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப குட்டி சைக்கிள். பட் இப்போ ஓட்டுறதுக்கு அவனுக்கு ஓகே, ஒரு 2 மந்த் வரைக்கும் ஓட்டிக்கலாம். பட் ஆனால் ஒரு 2 மந்த்தில் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸு. ஸோ இந்த சைக்கிள் வந்து நாங்கள் ஆப்ஷனில் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம், பிளாஸ்டிக்கில் வந்து பின்னாடி வந்து பேஸ்கெட்லாம் இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து 900 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்தோம். பார்த்துட்டு விஷ்ணுக்குட்டியை உட்கார வச்சோம். விஷ்ணுக்குட்டி உட்காரவே இல்லை, ஒரே அழுக. ஸோ அதனால் நாங்கள் எழுப்பிட்டோம். அதனால் விஷ்ணுக்குட்டிக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸுக்கு வந்து நியூ சைக்கிள்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதில் இந்த சைக்கிள் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குழந்தைங்க கூட எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அதில் அந்த குழந்தை ஓட்டிகிட்ருக்கிறது விஷ்ணுக்குடிக்கு செலக்ட் பண்ணது தான். குழந்தைங்க ஓட்டும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சைக்கிளை விஷ்ணுக்குட்டி உட்கார வச்சோன்னே விஷ்ணுக்குட்டிக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பின்னாடி வந்துட்டு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரைம் பண்ணலாம். அப்படியே நம்ம தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா கால் வச்சு அழகாக ஈஸியாகவே அவங்க வந்து பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த சைக்கிள் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸு. ஓகே, இப்போ இந்த சைக்கிள் தான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ஷாப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தைலா சில்க் அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்கிள் ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நமக்கு தராங்க. 400 ருபீஸ்லேருந்தே நமக்கு சைக்கிள்லாம் ரொம்பவே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது ஒரு ஷாப்பு. அப்படியே வந்து ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னாவும் அதுவும் வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்க சைக்கிள் தான். ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நான் வந்து இங்கெல்லாம் வாங்காமல் எதுக்கு நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கலாம். நான் ஏன் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வரல. ஸோ ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருந்துச்சு. இந்த புல்லட் மாடல்லாம் வந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் விஷ்ணுக்குட்டிக்கு பார்த்தேன். ஸோ வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஷாப்புக்கு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்துட்டு தம்பிக்கும் வந்து சைக்கிளுமே வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்து தம்பிக்கு சைக்கிள் வாங்கினோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் இருக்கோம். பைக்கில் தான் இந்த சைக்கிளை வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த சைக்கிள் வந்து விஷ்ணுக்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த சைக்கிளில் வந்து ரைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நிறைய ரைம்ஸ் வரும். ஸோ அந்த ரைம்ஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறான். ஸோ வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சைக்கிள் வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து விஷ்ணுக்குட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் வயசானனால எங்ககிட்டே அமௌண்ட் கொடுத்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இந்த சைக்கிள் வந்து நான் செலக்ட் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து 5 வயசு வரைக்குமே நம்ம குழந்தை வந்து ஓட்டலாம். ஸோ இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா,
இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைக்கிள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதில் தான் விஷ்ணுகுடி வந்து உட்காந்து டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, ட்ரெஸ்ஸு கூட போடாமல் அதில் உட்காந்து எவ்வளோ ஸ்டைலாக பால் குடிச்சிட்ருக்காரு பார்த்தீங்களா சாரு. விஷ்ணுகுட்டிக்கு ஒரே ஜாலி தான், விஷ்ணுகுட்டியும் அம்மாவுக்கு ஒரு ஐஃபை போடு. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.